அனுபவம் மிக்க ஆசிரியர்கள் அதிகாரிகள் கொண்டு 500 மணி நேர பயிற்சி வகுப்புகள் தனித்தனி மென்டார்கள் 49,999 ரூபாயில் ஐஏஎஸ் பைஹார் நடத்தும் ஐஏஎஸ் ஆன்லைன் கோர்ஸ். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 75-80 முறைக்கு மேல ரெண்டு அனுபவம் ட்ரிப்பாய் வந்துட்டு இருக்கு. இப்பவும் பாத்தீங்கன்னா ரெண்டாவது அனுபவம் வந்து ஜென்ரேட்டர் வந்து சரியா ஒர்க் பண்ணல, அதுல வந்து ஒரு பெரிய அதிர்வலைகள் இருக்குது, அதை சரி பண்றதுக்கா ரஷ்யால இருந்து விஞ்ஞானிகள் வந்து வந்திருக்காங்க. நம்ம வந்து செய்திகள் வந்து பார்த்தோம். எப்பனாலும் வந்து ஒரு பேரிடர் டிசாஸ்டர் நடக்கலாம், அந்த டிசாஸ்டர் நடந்தால் தென் இந்தியா முழுமைக்கும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் சொல்லி போராட்ட மக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து இன்னைக்கு ப்ரூவ் ஆயிருக்கு. 3, 4, 5, 6 ஒரே இடத்துல போடுறாங்க, ஒரே இடத்துல அனுபவம் நினைக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு டிசாஸ்டர் நடந்துச்சுன்னா அந்த டிசாஸ்டருக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென்னிந்தியா முழுமைக்கும் நீங்க வந்து மக்கள் வாழ்வது தகுதியற்ற நிலப்பரப்பாக மாறுச்சுன்னா மக்கள் வந்து எங்க கொண்டே வெளியேற்றி வைப்பது தெரியாது. பெரிய ஒரு 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 கவலை கழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து நிச்சயமாக மாறிவிடும். 60 ஆண்டுகள் ஓடக்கூடிய அந்த அறுவலைகள் முதல்ல ஒரு 6-7 வருஷத்துக்கு கூட இத்தனை முறை நின்று ஓடுச்சுன்னா அது நிச்சயமாக சரியான அறுவலைகளாக வந்து இருக்க முடியாது. தென்னிந்தியாவின் பாதுகாப்பிற்கே வந்து நம்ம ரொம்ப மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்து மாறும். வணக்கம். ஆனா ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த கூடங்குளம் அணுமின் நிலையத்துல வந்து சில அதிர்வலைகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றதுனால வந்து ரஷ்யால இருந்து இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து சரி பண்ணிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் கேள்விப்பட்டோம். சோ இது வந்து எந்த அளவுக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்கு, இது இது இதோடைய பின்னணி என்ன நீங்க நினைக்கிறீங்க? கூடங்குளம் அணுலை தொடர்பாக முதல்ல இருந்து என்ன சொல்றோம்னா போராடும் மக்கள் எல்லோரும் என்ன சொல்றாங்கன்னா கூடங்குளத்தில் வந்திருக்கின்ற அணுலைகள் வந்து இறந்த பிறந்த குழந்தைகள், அதனால வந்து ஒருபோதும் வந்து சரியான விஷயத்தை செய்ய முடியாது. எப்பவும் எப்போ வேணாலும் ஒரு ஒரு பேரிடர் டிசாஸ்டருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தொடர்ச்சியாக சொல்லி சொல்லி வர்றாங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 75-80 முறைக்கு மேல ரெண்டு அனுபவம் ட்ரிப்பாய் வந்துட்டு இருக்கு கடந்த 6-7 ஆண்டுகள்ல. 2013 இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு 70-75 முறை நாங்க ஒரு 50-55 வரைக்கும் கணக்கு வச்சிருக்கோம். அதனால கணக்கு பண்றதே கணக்கு பாக்குறதே நாங்க வந்து விட்டுட்டோம். அவ்வளவு முறை வந்து பழுதடைஞ்சிருக்கு. குறிப்பாக 2வது உலை வந்து சரியாவே வந்து ஒர்க் பண்ணலன்னு சொல்லி தொடர்ச்சியாக சொல்லிருக்கோம். அதுல வந்து பல பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா என்ன காரணம்னா இந்த போராட்டம் நடந்த போது முதல் அணுலையை வந்து வேக வேகமாக இயக்க வேண்டும், மக்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக அரசு என்ன பண்ணுச்சுன்னா முதல் அணுலையில இருந்த மோசமான பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு 2வது அணுல இருந்து அந்த பார்ட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் அணுல மாத்தி நிறைய குளறுபடியெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பேப்பர்ல கூட ரிப்போர்ட் ஆச்சு. இப்பவும் பாத்தீங்கன்னா 2வது அணுல வந்து ஜென்ரேட்டர் வந்து சரியா ஒர்க் பண்ணல, அதுல வந்து ஒரு பெரிய அதிர்வலைகள் இருக்குது, அதை சரி பண்றதுக்காக ரஷ்யால இருந்து விஞ்ஞானிகள் வந்து வந்திருக்காங்க. நம்ம வந்து செய்திகள் வந்து பார்த்தோம். அப்ப நம்ம வந்து மக்கள் இதுவரைக்கும் சொல்லி வந்தக்கூடிய விஷயம் கூடங்குளம் அணுலைகள் பாதுகாப்பானவை கிடையாது, எப்பனாலும் வந்து ஒரு பேரிடர் டிசாஸ்டர் நடக்கலாம், அந்த டிசாஸ்டர் நடந்தால் தென் இந்தியா முழுமைக்கும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் சொல்லி போராட்ட மக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து எனக்கு வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. அதைத்தான் நான் வந்து மீண்டும் வலியுறுத்தி சொல்ல விரும்புறாங்க. ஆனா இப்ப வந்து இந்த பழுது அப்படிங்கிறது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இதை வந்து சரியா கவனிக்காம விட்டா இது வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? அதாவது இது தென்னிந்தியா முழுமைக்கும் பாதிப்பு ஏற்பட்ட பிறகு என்ன மாதிரியான சூழல் வந்து இங்க இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல நீ என்ன சொல்ல பார்க்க முடியாது. மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நிலப்பரப்பா பாரு. இன்னைக்கு புக்குசிமா சுத்தி யாரும் வாழ முடியல. புக்குசிமா அலுவலக விபத்துல இருந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு. செர்னோபிள் விபத்துல இருந்து 30-40 ஆண்டுகள் ஆச்சு. இன்னும் அந்த பகுதிக்குள்ள யாரும் போக முடியல, யாரும் வாழ்றதுக்கு தகுதியற்ற நிலப்பரப்பா இருக்குது. தென்னிந்தியா முழுமைக்கும் நீங்க வந்து மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நிலப்பரப்பாக மாறுச்சுன்னா நீங்க வந்து யோசிச்சு பார்க்கணும். அப்ப எவ்வளவு பெரிய பாதிப்பாக ஏற்படுத்தும் சொல்லி நாம வந்து வாழ முடியாது. பெரிய சிக்கல்கள் வரும். மக்கள் வந்து எங்க கொண்டே வெளியேற்றி வைப்பதும் தெரியாது. பெரிய ஒரு 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 கவலை கழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து நிச்சயமாக மாறிவிடும். அதனாலதான் சொல்றோம் இதை பத்தின வெள்ளை அறிக்கையை உண்மையை வந்து மக்கள்கிட்ட சொல்லணும், அரசாங்கம் வந்து வெளிப்படையா சொல்லணும். இது இந்த பிரச்சனை இருக்குது, நாங்க சரி பண்ணிட்டு இருக்கோம். மற்ற உடனடியா என்ன செய்யணும்னா 3, 4, 5, 6 ஒரே இடத்துல போடுறாங்க, ஒரே இடத்துல அனுபவம் நினைக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு டிசாஸ்டர் நடந்துச்சுன்னா அந்த டிசாஸ்டர் வந்து கூட்டிகிட்டே வந்து போடுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ ஒரே இடத்துல 5 உலைகள், 6 உலைகள், 10 உலைகள் போடுறத தவிர்த்துட்டு முதல் 2 உலையை பத்தி ஒரு இண்டிபெண்டான ஒரு கமிஷன் வச்சு ஒரு சுதந்திரமான குழுவை கொண்டு ஆய்வு செஞ்சு இந்த பிரச்சனைகள் இருக்குது அதை எப்படி சரி பண்ண முடியாது நம்ம வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஃபர்தராக எக்ஸ்பேன்ஷன் இல்லாமல் வந்து நிச்சயமாக வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டும். அதுதான் அரசு கோரிக்கை வைக்கிறோம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி பழுதுகள் ஆன போது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து அதை சரி பண்ணிடுறாங்க அப்படின்றப்போ அது பிரச்சனை இல்லை அப்படின்னு தானே அர்த்தம்? இல்ல பழுது ஆகக்கூடாதான். நீங்க இது வந்து ஒன்றும்
ஒரு 50 வருஷம் 40 வருஷம் ஓடின உலை கிடையாது. எல்லாருமே 3-4 வருஷம் ஓடின உலை. இப்ப நான் உதாரணத்து கேக்குறேன், ஒரு கார் நீங்க வாங்குனீங்க, அந்த காரோட ஆயுள் காலம் என்பது ஒரு 15-20 வருஷம் குறைஞ்சபட்சம் இருக்கும், ஒரு 10 வருஷமா இருக்கும். நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷமா வச்சிருப்பீங்க. நீங்க வாங்கின 3 மாசத்துல இருந்து டெய்லி வாரத்துக்கு 2 நாள் ஒர்க்ஷாப்புக்கு போய் சேவ் பண்றதுனால சரியான காரா அது கிடையாது இல்லையா? அதே மாதிரிதான் 60 ஆண்டுகள் ஓடக்கூடிய அந்த அறுவலைகள் முதல்ல ஒரு 6-7 வருஷத்துக்கு போய் இத்தனை முறை நின்று நின்று ஓடுச்சுன்னா அது நிச்சயமாக சரியான அணுகுறைகளாக வந்து இருக்க முடியாது. அது இந்த தென்னிந்தியாவின் பாதுகாப்பிற்கே வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா வந்து மாறும். தொடர்ச்சியா இதை குறித்த ஒரு சரியான ஒரு விளக்கம் வந்து அரசு தரப்புல இருந்து கொடுக்கப்படாமலே இருந்துட்டு இருக்கு. அப்போ ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? எதுக்காக அவங்க தயங்குறாங்க? ஒண்ணு, உண்மையான ஒரு சுதந்திரமான குழுவை கொண்டு ஆய்வு மேற்கொண்டா உண்மை வெளியே தெரிஞ்சிடும். உண்மை வெளியே தெரிஞ்சா மக்கள் சொன்னதெல்லாம் வந்து உறுதியாயிரும். அப்ப பல லட்சம் கோடிகள் கான்ட்ராக்ட் போட்டு கட்டப்பட்ட அலுவலைகள் வந்து பெரிய கேள்விக்குறியா, அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து உண்டு பண்ணும் அப்படின்னு அரசு வந்து நினைக்குது. ஆனால் மக்களோட வாழ்வாதாரமும் மக்களோட உயிரும் மக்களோட நல்வாழ்வும் சம்மந்தப்பட்ட விஷயமாக இது இருக்கிறதுனால சரி ஒன்று ரெண்டை வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பண்ணி போட்டு என்கொயரி பண்ணிட்டு 3, 4, 5, 6 பத்தி அந்த எக்ஸ்பான்ஷனே தேவையில்லை முடிவெடுக்கிறது தான் வந்து சரியான பார்வையாக வந்து. ஆனா இப்போ அந்த அணு உள் நிலை வந்துட்டு பாதுகாப்பற்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்களும் வந்துட்டு போராடுறாங்க, நிறைய அமைப்புகளும் வந்துட்டு போராடிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமா இந்த போராட்டம் வந்துட்டு நீடிச்சுட்டு இருக்கு. ஆனாலும் கூட இது ஆபத்துன்னு தெரிஞ்சா அரசு ஏன் இதுக்கான நடவடிக்கைகளை வந்து எடுக்காம இருக்கு? இதுக்கு எதுவும் ஒப்பந்தங்கள் இருக்கா? எதனால வந்துட்டு இதை வந்து உடாப்படியா பிடிச்சிட்டு இருக்காங்க? ஒப்பந்தங்கள் இருக்கு, பல லட்சம் கோடி கான்ட்ராக்ட் இருக்குது. இது ஒரு 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 சின்ன ஒரு சூரிய சக்தி மாதிரி ஒரு 5 கோடி 10 கோடி கான்ட்ராக்ட் இல்ல. மொத்த கூடங்குளம் அணு உலைகளோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி, 3, 4, 5, 6 எல்லாம் சேர்த்து சொல்லுவாங்க. ஸோ 1.5 லட்சம் கோடி ரூபா ப்ராஜெக்ட் அது. அந்த 1.5 லட்சம் கோடி ரூபாங்கும்போது எவ்வளவு அதில் கமிஷன்ஸ் இருக்கும், எவ்வளவு அதில் வந்து தனிநபர்களுக்கு நலன்கள் இருக்கும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அரசு வந்து நிச்சயமாக இது வந்து ஒரு பெரிய பெரிய மக்களுக்கு எதிரான ஒரு விஷயமாக தான் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஆனா இப்ப ஏற்பட்டிருக்கிற இந்த பழுது அப்படிங்கிறது வந்துட்டு சரி செய்யப்பட்டாலுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இது அடிக்கடி நடக்கும் பட்சத்துல இத இந்த பழுத ஒட்டுன பாதிப்புகள் என்னென்ன மாதிரி இருக்கும்? அந்த பகுதியில இருக்கிற மக்களுக்கு மட்டும் தான் பிரச்சனை இல்ல சுத்தி எல்லாருக்குமே பிரச்சனை நினைக்கிறீங்க? இப்ப வந்து ஜென்ரேட்டர்ல பாதிப்புங்கிறாங்க. ஜென்ரேட்டர் பாதிப்பா இல்லைன்னு யாருக்கு தெரியாது, அவங்க சொல்றது வெளியே. ஆனா ஒரு ஜென்ரேட்டர்ல எந்த விதமான பிரச்சனையும் ஏற்பட்டுருச்சுன்னா சால்வ் பண்ணக்கூடிய விஷயத்தை ஏன் இந்திய விஞ்ஞானிகள்டையும் பொறியாளர்களையும் இல்லை நமக்கு வந்து தெரியல. அப்ப வேற ஏதோ பிரச்சனை இருக்கும். ஒண்ணு, இது வந்து அணு உலை வந்து நீங்க வந்து ஒரு கார் கம்பெனி மாதிரியோ இல்ல ஒரு எலக்ட்ரிக் கம்பெனி மாதிரியோ கிடையாது. ஒரு சின்ன சின்ன அணுக்கசிவு ஏற்பட்டாலும் அது பல லட்சம் மக்களை வந்து பாதிக்கக்கூடிய விஷயமாக சின்ன லெவல்ல ஒரு பெரிய ஈவெண்ட்ஸ் இந்த ஸ்கேல் 7 எல்லாம் தேவை, பெரிய அணு உலை விபத்து தான் தேவையில்லை. ஒரு ஈவெண்ட் நம்பர் ஈவெண்ட் ஸ்கேல் 1, 2, 3 இந்த லெவல்ல நடந்தாலே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வந்து மக்களுக்கு வந்து ஏற்படுத்தும். அதனாலதான் நாங்க வந்து தொடர்ந்து போராட்டம், அணுசக்தியும் மனிதர்களும் ஒன்றாக சேர்ந்து வாழ முடியாது. அணுசக்தியும் மனிதர்களும் இது நாங்க சொல்ல ஹிரோஷிமா மேயர் சொல்லியிருக்காரு, பல ரஷ்யாவின் முன்னாள் அதிபர் கர்பச்சேவ் சொல்லியிருக்காரு, பல்வேறு நபர்கள் வந்து இதை சொல்லியிருக்காங்க. சோ அதனால வந்து அணுசக்தி கொள்கையை கைவிட்டு விட்டு அணுசக்தியை வந்து வெறும் மருத்துவம் சார்ந்த விஷயம் மட்டும் தேவைப்படுற விஷயம் மட்டும் செஞ்சுட்டா நமக்கு அணு உலையிலிருந்து மின்சாரம் பெற வேண்டிய தேவையே நமக்கு வந்து கிடையாது. இது வெகு மக்களை அதிகமான மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கு. ஆனா இப்போ இந்த கழிவுகள் இருக்குல்ல, கழிவுகளை வந்து எப்படி அவங்க டிஸ்போஸ் பண்றாங்க அப்படிங்கறதுக்கான விளக்கம் வந்து கொடுக்காம இருந்திருந்தாங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் அந்த கழிவுகளை நம்ம வந்து எப்படி வந்து பாதுகாப்பா அதை வந்து இது பண்றது? இல்ல, அதாவது உலகத்துல எந்த நாட்டிலுமே அணுக்கழிவுகளை மேலாண்மை செய்யக்கூடிய தொழில்நுட்பம் கிடையாது, எந்த நாட்டிலும் கிடையாது. அதை வந்து ஒரு ஒரு பூமிக்குள்ள போட்டு புதைச்சு வந்து வைக்கிறாங்க. இந்தியாவிலயும் அப்படித்தான், ரீப்ராசஸ் பண்றோம்னு சொல்லுவாங்க, ரீப்ராசஸ் பண்ணிட்டு அதையும் வந்து அடைச்சு டீம்ல போட்டு அல்லது கிளாஸ் பிளேட்டா மாத்தி வைப்பாங்க, இல்ல கடல்ல கலந்து சின்ன அதாவது லோ லெவல் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்னா கடல்ல கலந்துருவாங்க, மீடியம் லெவல் ஹை லெவல்னா கிளாஸ் பிளேட்டா மாத்தி வைப்பாங்க, இல்லாட்டி டின்ல போட்டு அடைச்சு வச்சுவாங்க. என்ன பிரச்சனைனா கூடங்குளம் அணு உலை தொழில்நுட்பம் இல்லையா, அது வந்து ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ஆக்டர் PWR ரியாக்டர், அந்த ரியாக்டர்ல இருந்து வரக்கூடிய கழிவுகளை மறுசுத்திகரிப்பு செய்வதற்கோ மறுசுழற்சி செய்வதற்கோ இந்தியாக்கு வந்து தொழில்நுட்பம் கிடையாது, டெக்னாலஜி கிடையாது. ஸோ அந்த டெக்னாலஜி இல்லாத அப்படியே வரக்கூடிய கழிவு வந்து டப்பால அடைச்சு அந்த அணு உலையில உள்ளேயே வந்து ஒரு பூல் மாதிரி ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும், அந்த ஸ்விம்மிங் பூலே வச்சுப்பாங்க. 7 வருஷம் கழிச்ச பிறகு AFR சொல்லக்கூடிய ஒரு அவே ஃப்ரம் ரியாக்டருக்கு எடுத்துட்டு போகணும், அப்புறம் டிஜிஆருக்கு வந்து எடுத்துட்டு போகணும், டீப் ஜியாலஜிக்கல் கெப்பாசிட்டிக்கு வந்து எடுத்துட்டு போகணும். ஸோ இது எதுவுமே இந்தியாவில் கிடையாது, நீங்க வந்து டிஜிஆர் கிடையாது, AFR வந்து கிடையாது. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு அணு உலைகள் இயங்கினாலும் ஆபத்து,
அது வரக்கூடிய கழிவுகள் வந்தாலும் ஆபத்து. அதனாலதான் நம்ம சொல்றோம் அணுகு கைவிட வேண்டாம் சொல்றோம். ஆனா எந்த ஆட்சி வந்தாலுமே இதை பொறுத்தவரை அந்த ஸ்டாண்ட் அப்படின்றது ஒரே ஸ்டாண்டா தான் இருக்கு அரசு பொறுத்த வரைக்கும். அப்படின்றப்போ இதுக்கு பின்னாடி வந்து கார்பரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் கட்சியிலயும் பிரச்சனை வந்துச்சு, இப்ப பாஜகலயும் பிரச்சனை தொடருது. அப்ப பெருநிறுவனக்கான அரசாதான் வந்து இந்த அரசியல் வந்து சாதாரண எளிய மீனவ மக்கள் விவசாயிகள் சிறு வணிகர்களுக்கான அரசுகளா வந்து இந்த அரசியல் வந்து இல்லை. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அது வந்து அது நிச்சயமாக அது மாற்றப்பட வேண்டிய விஷயம். அந்த விஷயத்தை மாற்றுவதற்கு இப்ப எப்படி மக்கள் டெல்டா மாவட்ட மக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு எதிராக குரல் கொடுத்தது குரல் கட்டி பெற்றிருக்காங்களோ அதே மாதிரி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்ட மக்கள்லாம் கூடங்குளம் அணுகுலை குறித்து ஒரு மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பி அரசிடம் வந்து இதே போன்ற வந்து கொண்டு வராங்க ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தால்தான் அரசு வந்து கேட்கக்கூடிய இல்லாட்டி வந்து அரசுகள் மாறுவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. ரொம்ப நன்றி.